பாத்தீங்கன்னா மோனிஷ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். இந்த மாதிரி வெயில் காலத்துல இங்க பாருங்க, அப்படியே வந்து சுட்டி அடிக்கிற வெயில் காலத்துல இந்த மாதிரி குழந்தை விளையாடும் போது என்ன ஆகும்? மோனிஷ் இந்த அளவுக்கு பயங்கரமா வேர்வை சிந்தி பண்ணாதரா ஈஸ்ட் ஸ்ட்ரோக் வரப்போது. மக்களே, ஜப்பான்ல இந்த ஈஸ்ட் ஸ்ட்ரோக்கை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல முக்கியமானது இந்த பாடி மிஸ்ட், அதுக்கு அடுத்தது இந்த ஒரு டவல் ஒன்னு இருக்குங்க, இது நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி பாடி வைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணுமே வெயிலுக்கு ஈஸ்ட் ஸ்ட்ரோக்கை தவிர்க்கிறதுக்கு அதிக ஜப்பானியர்கள் பயன்படுத்துறாங்க. சோ இந்த ஒரு ப்ராடக்ட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு மிஸ்ட்ங்க. இது நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா மிஸ்ட் மாதிரி வெளியில வரும். இது நம்ம ஸ்கின்ல பட்ட உடனே இந்த ஸ்கின்னோட டெம்பரேச்சர் -10 டிகிரி எடுத்துக்கோங்க. சோ எங்கெல்லாம் நமக்கு தேவையோ எந்த பொசிஷன்ல இப்படி நம்ம கீழே வச்சும் அடிக்கலாம், மேல வச்சும் ஸ்ப்ரே பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல லாக் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் என்னமோ எங்கன்னா பேக்ல நம்ம வச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து பிரசைட கூடாதுன்றதுக்காக லாக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை இந்த மாதிரி அன்லாக் பண்ணிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இப்ப தம்பிக்கு வந்து ரொம்ப வேர்க்குது. எப்படி ஃபீல் பண்ற? கழுத்து பகுதி எங்கெல்லாம் வந்து நமக்கு வேர்வை சுரப்புக்குமோ அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டா போதுங்க. சோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கின்னோட டெம்பரேச்சரை வந்து -10 டிகிரிக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கண்டினியூஸா ஸ்ப்ரே பண்ணணும் அவசியம் கிடையாதுங்க. இப்ப நீங்க வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப வேர்க்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அடிச்சீங்கன்னா போதும். சோ இந்த ஒரு ஸ்ப்ரே வந்து பயோலர் அப்படின்ற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற ஒரு ஸ்ப்ரேங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு ஸ்ப்ரே. நீங்க ஜப்பான்லுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ப்ரே எல்லாம் நீங்க ஊருக்கு வாங்கிட்டு போங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. சரி, இப்ப நம்ம அடுத்த ப்ராடக்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, ஓபன் பண்ணேன். சோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா டவல்ங்க. சோ நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவல் மாதிரி உங்களுக்கு சுத்தி உள்ள வச்சிருப்பாங்க. இப்போ இதை ஓபன் பண்றோம். சோ இதை நம்ம ஓபன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 46 சென்டிமீட்டர் உங்களுக்கு லென்த் இருக்குங்க. இது ஓபன் பண்ணு. சோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டவல் மாதிரி இருக்கும். சோ இந்த ஒரு டவல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 சென்டிமீட்டர். இது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த கழுத்தை சுத்தி வந்து இந்த மாதிரி போட்டுக்க முடியுது பாருங்க. சோ இது வந்து -3 டிகிரிக்கு உங்களுக்கு ஸ்கின்னோட டெம்பரேச்சரை வந்து அப்படி மெயின்டைன் பண்றதுனால வெளியில எங்கன்னா வேலை பாக்குறீங்க இல்ல ரொம்ப புழுக்கமா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து உங்களோட பாடியை வந்து காப்பாற்ற முடியும். உண்மையிலேயேங்க ரொம்ப இதமா இருக்குதுங்க இந்த வெயிலுக்கும் அதுக்கும். சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் நம்ம ஊர்லயே வரணும், யாருன்னா வந்து இம்போர்ட் பண்ணியாவது தயவு செஞ்ச மாதிரி ப்ராடக்ட் நம்ம ஊருக்கு எதுவுமே சேருங்க. லாஸ்டா வந்து பாடி டிஷ்யூ, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜப்பான்ல காலங்காத்தால குளிக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த நாட்டோட கல்ச்சர் நைட்ல தான் குளிப்பாங்க, காலைல குளிக்க மாட்டாங்க. அப்படி குளிக்காம காலையில வரவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆபீஸ்ல வந்து உட்காந்து ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து இது அதிகமா வந்து பயன்படுத்துவாங்க. சரி, இதை ஓபன் பண்றேன். சோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் ஜப்பானுக்கு நான் இந்தியாவுக்கு எப்பப்பெல்லாம் வரணும் அப்பெல்லாம் வந்து கண்டிப்பா இது ஒன்று வாங்கிட்டு வருவேன். சோ இந்த ஒரு டியோட்ரண்ட் பாடி வைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள ஒரு 30 ஷீட்ஸ் இருக்குங்க. சோ இந்த 30 ஷீட்ஸ் நீங்க மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சோ இந்த இடத்துல நம்ம ஒண்ணு ரொம்ப இருக்காது கிழிஞ்சிருப்பது. ஓகே 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 ஓகே, போதும் போதும் போதும். சோ இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வேணும் போது இப்படி மூடிக்கலாம் திருப்பி நம்ம. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஓகே, இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ தாங்க. சோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ங்க. நீங்க ஜப்பான் வந்தீங்க அப்படின்னா தவறாம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்லாம் வாங்கி போங்க. கண்டிப்பா மத்த நாடுகள்ல நான் இதை பார்த்தது இல்ல, இந்த அளவுக்கு குவாலிட்டியாவும் இது மேட் இன் ஜப்பான்ன்றதுனால இந்த நாட்டோட ரெகுலேஷனை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்ற காரணத்தினால பயம் இல்லாம இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வாங்கலாம். சோ இந்த ஒரு பாடி வைப்ஸும் ரொம்பவே வந்து ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து ஜப்பான்ல பயன்படுத்துவாங்க. இப்ப நான் காட்டினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பெரும்பாலான வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான்.